வணக்கம். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது டிஎம்எஸ் ஐயா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அவருடைய டிஎம்எஸ் ஐயாவுடைய பெரிய குருநாதர். ஏன்னா இவர் அன்னைக்கு அந்த வாய்ப்பை ஐயாவுக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம இந்த ஐயாவை வந்து இந்த அளவுக்கு நம்ம புகழ் பாடக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை. இதை பல வேளைகளில் டிஎம்எஸ் ஐயாவே சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜி ராமநாதன், அதாவது கோபால் ஐயர் ராமநாதன், அது ஜிஆர். ஜிஆர்னா தான் அவர் ரொம்ப ஃபேமஸு. ஜிஆர்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியுது, ஜி ராமநாதன் சார். அவங்க அந்த ஐயாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட், நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, எங்கள் டிஎம்எஸ் ஐயாவுடைய குருநாதர்னே சொல்லலாம். நீங்கள் தான் அது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஐயா. கோபாலன் ஐயர் ராமநாதன் ஐயா அவர்களே, எல்லோரும் செல்லமாக ஜிஆர் ஜிஆர் என்று சொல்லக்கூடிய ஐயா, இசை மேதை, இசை சக்கரவர்த்தி, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. காலையிலேயே ஐயாட்ட சொல்லியிருந்தேன், சரிப்பா பார்த்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, அதாவது உங்களுடைய இதை கொஞ்சம் உங்கள் கதையை பேசணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கலாம். ஆனால் டைம் அவ்வளோ இல்லை. ஷார்ட்டாக முக்கியமானதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு கிராமம், அந்த கிராமத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாண்டியார் கோயில், பிச்சாண்டார் கோயில் அப்படிங்கிற ஒரு கிராமம், அது திருச்சி மாவட்டத்தில். ஆமாம், 1910 அப்படின்னு நினைக்கிறேன். 1910 கரெக்டு. நீங்கள் உங்களுடைய இள வயதிலேயே அவங்க தகப்பனார் இறந்துடுறாங்க. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரர் தான் உங்களை வந்து பராமரிப்பு செய்து படிக்க வச்சு ஃபிஃப்த் ஃபார்ம் நினைக்கிறேன். அப்போ ஆமாம், அதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் உள்ளது இல்லையா. ஆமாம், ஃபிஃப்த் ஃபார்ம்னு தான் அந்த படிப்பை நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஹார்மோனியம் வாசிக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், அப்போது உங்களுடைய 19வது வயசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடக மேடை, நாடக ஸ்டேஜ் நாடகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஏ செல்லப்பா ட்ராமா கம்பெனி. ஆமாம், அதில் வந்து நீங்கள் போய் வாசிக்கிறீங்க, பாடலும் படிக்கிறீங்க, குரல். ஆமாம், நாடகத்தில் உள்ள பாடல்கள்லாம் நீங்களே படிக்கிறீங்க. இது வந்து உங்களுடைய 19 வயதில் நடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1932 உங்களை ஒரு முத கல்கத்தாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு படம், அது கலவரைசி அப்படிங்கிற ஒரு படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணுறதுக்கு போகிறீங்க, எங்கேருந்து, சென்னையிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1938 எம்கேடியுடைய ஒரு தயாரிப்பு, இது அவ்வளோ சத்யசீலன், விப்ர நாராயணன், பரசுராமன், பூலோகரம்பை இதெல்லாம் சென்னையில் எடுக்கிறாங்க, அதில் அவ்வளோ நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே மலமலமலன்னு படம் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவை நீங்கள் எப்போ அறிமுகப்படுத்துறீங்கன்னு கேட்டிங்கன்னா 1954 தூக்கு தூக்கின்னு ஒரு படம, அந்த படத்துக்கு நீங்கள் ஐயாவுடைய குரலை கேட்டுவன்னு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் உங்கள் பாடல்களில் எப்போவுமே வந்து ஆரம்பத்திலிருந்தே கர்நாட்டிக் பேஸ் பண்ணி, அதாவது கர்நாட்டிக் மியூசிக்கை பேஸ் பண்ணியே தான் உங்கள் பாடல் எல்லா பாடலுமே ஆரம்பத்துலலாம் பியூர் கர்நாட்டிக். ஆமாம், அதனால தான் நீங்கள் எம்கே தியாகராஜ பாகவதற்கு ரொம்ப பயணம் பண்ணியிருக்கீங்க. அவருடைய சூப்பர் டூப்பர் பாடல்கள்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஹரிதாஸ் உதாரணத்துக்கு. ஆமாம், மன்மத லீலையை வென்றார் உண்டோ, அந்த பாடல்லாம் செம வருஷக்கணக்காக 3 வருஷம் ஓடணுன்னு சொல்லுவாங்க. படத்துக்காக ஓடிய பாடல்கள், படங்கள், பாடலுக்காக ஓடிய படங்கள். ஆமாம், அருமையான இசை. ஆமாம், அப்படி நிறைய பழைய கர்நாட்டிக் மியூசிக்கில் படிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பாட வச்சுருக்கீங்க. ஆனால் அவ்வளோத்தையும் தாண்டி ஐயா, டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல் உங்களை கவர்ந்துட்டு,
அப்போ இந்த தூக்கு தூக்கி படத்துல ஐயாவை நீங்க வந்து அறிமுகப்படுத்துறோம்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்ல அவங்க அப்பா வேண்டாம்ப்பா சும்மா மத்த வழக்கமா போற மாதிரி அவரு திருச்சி லோகநாதன் நம்ம அவரு பெருமணிங்க ஜெயராமன்ஸ் நம்ம ஐயா கலைஞருடைய மச்சினை அம்மா அவரு வச்சு படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அப்போ உடனே நம்ம ஐயாவை கூட ஒரு பேட்டிலே சொல்லியிருக்காங்க சார். என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாருங்க ஒரு மூணு பாடலை என்னை கொடுங்க, நான் படித்தரேன், எனக்கு காசுலாம் ஒன்று தர வேண்டாம், அது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்ததாக எங்கள் பேட்டிகளில் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போ அந்த பாடலில் எல்லாருக்கும் பிடிச்சிட்டுன்னு ஒரு பாடலை முதல் படித்து கொடுத்துருக்கிறார் அடிச்சா அது அவ்வளோ அவ்வளவருக்கும் ஓகே ஆகி சிவாஜி சிவாஜி எல்லாருமே எப்பா எல்லா படமே அவர்கிட்டே கொடுத்துருக்கப்பான்னு சொல்லி அந்த படம் முழுவதும் ஐயா டிஎம்எஸ் அதுதான் அவருக்கு முதலில் விட்ட ஒரு பெரிய விதை. ஆமாம், அந்த அதை வந்து பல தருணத்தில் டிஎம்எஸ் ஐயா எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய உடல் அங்கே சிவனடி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டைமில் கூட அந்த உயிர் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட உங்களை பற்றி ஐயா நினச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு, அதில் வந்து மாற்றமே கிடையாது ஐயா. இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம படங்கள் உத்தம புத்திரன் சாரங்கதாரா அரசியலங்குமரி மதுர வீரன் தெய்வத்தின் தெய்வம் சக்கரவர்த்தி திருமகள். ஆனால் சக்கரவர்த்தி திருமகளில் வந்து ஐயாவுடைய பாடல்கள் ஒன்றுமே நீங்கள் கொடுக்கல, இரும்புத்துறை இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அது இல்லாமல் வணங்காமுடி அம்பிகாபதி மந்திரிகுமாரி அட்டே அப்பா செம அவ்வளவு சூப்பர் ஹிட் பாடல்கள் நீங்கள் ஐயா டிஎம்எஸ் ஐயாவுக்கு கொடுத்த பாடல்கள். இப்போ டிஎம்எஸ் ஐயாட்ட கொடுத்த பாடல்களை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். ஆமாம், அது சக்கரவர்த்தி திருமணம் மட்டும் கிடையாது. ஆமாம், அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அதுக்கு வந்த படம் வந்து ரொம்ப முதல்ல 1958 ஆமாம், அதாவது சக்கரவர்த்தி திருமகள் வந்ததுலாம் உத்தமபுத்திரனே வந்ததே 58 தான். ஆமாம், அந்த டைமில் வந்தது கரெக்டு. மதுரை வீரன் 56, தூக்கு தூக்கி 54, மதுரை வீரன் 56 1956, நான் பெற்ற செல்வன் ஒரு படம் அதெல்லாம் ஐயா பாடல் இருக்குது 56. ஆமாம், அது என்னெல்லாம் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஐயா? இந்த தகவலை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்களை வந்து திரையுலகத்தில் எல்லாரும் இசை மேதை, இசை சக்கரவர்த்தி, ஆமாம் எம்பரர் ஆஃப் மியூசிக், ஆமாம் இசை சக்கரவர்த்தி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஜிஆர்னு சொன்னாலே உங்களை அவ்வளோ பேருக்கு திரையுலகத்தில் பிரபலம் இந்த ரெண்டு எழுத்து. ஆமாம், செம செம பாடல்னா கொஞ்ச நஞ்ச பாடல் இல்லை. அந்த தூக்கு தூக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏராத மலைதனிலே ரெண்டு ஜோரான கௌதாரி ரெண்டு, அந்த பாடல்லாம் போட்டு டான்ஸ்னா டான்ஸு அந்த காலத்தில். அம்மா கேட்காத இடங்களே கிடையாது, பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தூக்கு தூக்கி பாடல் அப்படி. சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே என்ன பாடல் ஐயா அப்பா. ஆனால் எல்லா பாடல்களும் நீங்கள் போட்ட பாடல்கள்லாம் கர்நாட்டிக் மியூசிக்கை பேஸ் பண்ணியே தான் இருந்திருக்கு. அப்புறம் செமி கர்நாட்டிக் அது கொஞ்சம் காலங்கள் வந்ததுக்கு அப்புறம். ஆமாம் ஆமாம், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் அந்த படத்தில் உள்ள அந்த ஒரு பாடல் அது ஐயா டிஎம்எஸ் ஐயா படித்தது. அதே மாதிரி அந்த எஸ்எஸ் ராஜேந்திரன் நடித்த அந்த ஒரு ஒரு படம், அந்த படத்தில் வந்து சூப்பர் ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஐயா டிஎம்எஸ் ஐயா படித்தது தான். அதை நான் சொல்கிறேன் ஞாபகம் இருக்குது, பார்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தமபுத்திரன்லாம் பார்த்தீங்கன்னா, முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே அந்த பாடல்லாம் காலத்தால் அழிக்க முடியாது. பழைய பாடல்கள் அந்த நாங்கள் கேட்டு மகிழக்கூடியது, இரவுலாம் இப்படி கேட்டனா அப்படி இருக்கும். அது மட்டுமா, உத்தமபுத்திரன் டைட்டில் மியூசிக் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் போட்டிருப்பீங்க. ஆமாம், அது அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கு, யாரெடி நீ மோகினி, அந்த பாடல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னும் இதையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பீங்க. என்ன ஒரு அற்புதமான பாடல்கள்.
அந்த படத்துல அவ்வளவு பட்டமும் ஹிட்டு பாடல்களும் சூப்பர் ஹிட்டு. ஆமா, மதுர வீரன்ல ஒரு பாடல் ஆக்சுவலா வந்து அது எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு, ஐயா டிஎம்எஸ் பாடல். ஏச்சி புனைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க, நீங்க எண்ணி பாருங்க. இந்த பாடல் கேட்கும் போது எங்களுக்குலாம் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு வரும். அது எம்கேடி பாகவதற்கு நீங்க படிச்ச மியூசிக் போட்ட ஒரு பாடல். நீல கருணா கரணே என்னையானும் நீல கண்டனே, அதே மியூசிக்க நீங்க மதுரை வீரில் ஏச்சி பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க, கண்கிளி கருப்பா அப்படின்னு சொல்லி மதுரை வீரன்ல வரும். அதுல வேற மாதிரி வரும், ஆனா டியூன் ஒரே டியூனு. செம்ம ஹிட் பாடல் அது ஐயா. அது மட்டும் ஐயா, அந்த நீங்க சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா, அந்த தத்துவ பாடல் பட்டுக்கொடையார் பாடல் ஐயா தான் படிச்சிருக்காரு. நீங்க போட்ட மியூசிக்கு என்ன பாடல் அப்போ, அவர் எம்ஜி அப்படி நடந்துட்டு இந்த குழந்தைய வச்சுட்டு வருவாரு, படம் சூப்பர் படம் இல்லையா? ஆமா, அருமையான இது. அதே மாதிரி அம்பிகாபதியில பாத்தீங்கன்னா ஐயா, அவ்வளவு பாடல்களும் ஐயா அப்பா, கர்நாடிக் மியூசிக் பேசிட்டு தான், அதாவது கர்நாடிக் பாடலை அடிப்படையாக கொண்டு தான் அவ்வளவு பாடல்கள். அதுலாம் செம பாடல். அதுல ஒரு பாடல் வந்து அடி இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்கன்னு சொல்லி ஒரு பாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்க்கும்போது தான் அது அந்த ரசிப்பு. எப்படி நீங்கள் உள்வாங்கி அந்த பாடலாம் போட்டிருக்கீங்க? அப்போ அது கம்பருடைய மகனாக தான் அம்பிகாபதி. இவர் அந்த அவருடைய அந்த அரசியலங்குமரி இருக்கால அவரை பார்த்துட்டாருன்னா இவர் பாட தன் அறியாமல் படிக்கிறாரு. அப்போ அந்த சபையில் வச்சு அவர் படிக்கும்போது அதை கம்பர் வந்து ஒரு மாற்றி சொல்லுவார். இல்லை, அவர் படித்தது என்னன்னு கேட்டால், இந்த மோர் கொடுக்குற கலவி வெயிலில் வர்றது நடந்து வரும்போது அந்த பாடல் படித்தது, அதை நினச்சி தான் அவன் படித்தான் அப்படின்னு ஒன்று கூட்டுவாங்க அந்த கலவிப்பாங்க. அதே மாதிரி அந்த கலவியை கூட்டு, அது ஒரு கடவுள் செய்யலாம், அந்த கடவுள் தான் ஒரு மாதிரி வந்து அதை சால்வ் பண்ணி விடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஒரு போட்டி வச்சு 100 பாடல் படிக்கணும். அவ்வளவு பாடல்களும் வரிகளும் ஏ அப்பா, என்ன செம மியூசிக். பாட்டுக்காக ஓடிய படம் அம்பிகாபதி. ஆமா, ஜோடி வந்து அமராவதி, இவங்க நம்ம பானுமதி அம்மா. செம படம் சிவாஜி கணேசன் ஐயா படம். ஆமா, அதே மாதிரியா ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, கிட்டத்தட்ட நீங்க ஒரு 12 பாடல்கள் படிச்சிருக்கீங்க உங்க இசையமைப்புகளில். முதல்ல நீங்க படிச்சு பொன்முடிங்கிற ஒரு படத்துல, அந்த படத்துல உள்ள பாடல் பாத்தீங்கன்னா, இனி நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அது அந்த பாடல் வரும். அது மாதிரி ஒரு 12 பாடல் படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதுல 1000 தலம் வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம். ஆமா, இசை நீங்க தான், அதுல சின்ன ரோல் நடிச்சிருக்கீங்க. பாடகர்கள்லாம் வேற அந்த பழைய அந்த கர்நாடிக் பேசிக்கில் உள்ள பாடகர்கள், அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப முதல்ல பிடிச்சது திருச்சி லோகநாதன், அவர் தான். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால் அந்த மந்திரி குமாரி பாடல் தான், வாராய் நீ வாராய். அப்பா, பட்டி தொட்டிலாம் கம்ப்ளீட், ஏ கேட்காத ஆளே கிடையாது. ஆமாம், ஐயாவுக்குமே தெரியும். அப்போ அப்படி நீங்க எல்லா இதையும் மீறி ஐயாவுக்கு முத முத அந்த தூக்கு தூக்கில கொடுத்து, அதுக்கு அப்புறமும் சூப்பர் ஹிட் பாடலாம் கொடுத்து, எவ்வளவு அவருடைய கர்நாடிக் அந்த ஹை பிச் பாடல்லாம் சும்மா வெளுத்து வாங்கினார்ல. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல், இந்த சாரங்கதாரால பாத்தீங்கன்னா செம பாடல், புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும். ஓ அப்படியா,
வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. என்ன மியூசிக், பாம் பாப்பா பாம் பாப்பா பாம் பாப்பான்னு. அப்பா அப்பா உள்ளத்தில் அப்படி ஒரு குதூகலம் ஏற்படும் ஐயா உங்கள் பாடலெல்லாம் கேட்கும்போது. நாங்கள் பிறந்ததே நாளில் 56 ஆ அம்மா, அப்போ எங்களுக்கு பிறகு அந்த இசை ஞானம்ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7, 8, 9 வயது அப்படி தான் அந்த பாடையை கேட்போம். அப்போ யார் விஷயம் வச்சு என்னன்னு தெரியாது, பிற்காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வருது. ஆமாம், ரொம்ப சூப்பர் ஹிட்டு கொடு பாடலெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஐயா. ஆமாம், அப்போ ஏற்பட்ட உங்களை இன்னைக்கு நாங்கள் இதெல்லாம் பகிர்ந்துக்கிடுறதுக்காக வர சொல்லி நீங்களும் வந்து இதெல்லாம் கேட்குறது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கியா. சந்தோஷம்னா சந்தோஷம், பேரின்பம். ஆமாம், அதுலேயும் எங்கள் சிங்கப்பூர் திராவிட செல்வன் அவர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க டிஎம்எஸ் ஐயாவுக்கு ஒரு இணையதளத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் டிஎம்எஸ் ஃபேன்ஸ். இப்போ ஐயாவை வச்சு ஐயா மூலியமாக அவங்க யார்ட்டெல்லாம் பாடல் படித்தாங்களோ அப்படின்லாம் வைக்கும்போது எல்லா மியூசிக் டைரக்டரையும் நாங்கள் இது வரைக்கும் கலந்து உரையாடல் பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து ஐயா வந்து சொன்ன உடனே கண்டிப்பாக ராமநாதன் ஐயாவை நான் கூப்பிட்டு வரேன், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவங்களை கூப்பிட்டு வந்து பேசணும். இதுக்கு ஐடியா கொடுத்தது வந்து அங்கே திங்கப்பூர் திராவிட செல்வன் ஐயா தான். அவர் உங்கள் பாடல்னால் உயிரை விடுவார், அந்த அளவுக்கு ரசித்து கேட்பார். ஆமாம், அதில் இந்த வசந்த முல்லை பாடல் இருக்க இப்போ கலரில் அந்த அப்போ அது பிளாக் அண்ட் ஒயிட்டு கலரில் ஒரு ஆப்பை வச்சு ஏதோ மாற்றி போட்டு என்ன பிரமாதமாக இருக்குங்கிறீங்க. ஆமாம் அப்படியே, அப்போ உத்தம புத்திரன் பாடல் இதெல்லாம் கலரில் கன்வெர்ட் பண்ணி எங்களெல்லாம் போட்டு அப்படி மயக்கிட்டாங்க. ஆமாம், அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஐயா கிட்டத்தட்ட நீங்கள் ஒர 4 படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி 12 பாடல்களும் படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லி பகிர்ந்துக்கணும்னு நினச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அதில் இந்த டைட்டில் பாட்டு ஒன்று இருக்கு, டைட்டில் பாடல் இல்லை, அது ஆக்சுவலாக போருக்கு போகும்போது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல்னு சவுண்ட் விட்டுட்டு கறந்த பாலையும் காணாது போகும் கட்டப்போம்னு பேர சொன்னால், எப்படி கறந்த பாலையும் காணாமல் போகும் கட்டப்போம்னு பேர சொன்னான்னு அந்த சூப்பர். அது டிஎம்எஸ் ஐயா படித்தது, டிஎம்எஸ் ஐயா படித்த பாடலை இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது இல்லாமல் உள்ள பாடல்கள்லாம் உங்கள் பாடல்கள்லாம் வெளுத்து வாங்குற பாடலாம் நிறையா இருக்குது. ஆமாம், அதெல்லாம் சொல்கிறதுன்னா டைம் சும்மா பிச்சுக்கிட்டு போயிடும். ஆமாம், அதனால் ஐயா பாடின பாடலை வச்சு தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஐயா. ஆமாம், அந்த பொன் முடியில் நீங்கள் பாடின பாடலுடைய அந்த வரி, இனி ஏது செய்வேன் நான் என் இன்னமுதே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், நான் படிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுயா, நம்மளுக்கு ரசிக்கிறதோட சரி. ஆமாய்யா, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, ராகத்தோடு படிக்கலையேன்னு சொல்லி நினைக்காதீங்க, ஏன்னா நான் ரசிகர்கள்ட்டெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அப்படி அனைத்து பாடல்களையும் எங்கள் டிஎம்எஸ் ஐயாவுக்கு நீங்கள் கொடுத்து எங்களை அவரையும் பெருமைப்படுத்தி அவரை நாங்கள்லாம் போற்றி கொண்டாடும் வகையில் பண்ண வச்ச உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். தலை வணங்குகிறோம் ஐயா. நான் மட்டுமல்ல எங்கள் சிங்கப்பூர் ஒருங்கிணைப்பாளர் சிங்கப்பூர் திராவிட செல்வன் சார் ஐயா சார்பாகவும், எங்கள் தளத்தில் உள்ள அனைத்து டிஎம்எஸ் ரசிகர்கள் சார்பாகவும், என் சார்பாகவும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறோம். ரொம்ப நன்றியா, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் சொன்னதை பகிர்ந்துக்கிட்டதை நீங்களும் பொறுமையாக கேட்டு புன்சிரிப்போட ஐயாவும் பக்கத்தில் இருந்து கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயா. ஆமாம் ஐயா, நன்றிங்க ஐயா. டிஎம்எஸ் ஐயா நன்றியா, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் ஐயா. கோவையிலிருந்து மகாவிஷ்ணு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.